பிக் பாஸ் ஆகஸ்ட் 26ஆம் தேதி இன்றைய எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு. எவிக்ஷன் கிடையாது அப்படின்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் சொன்னாலும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அதனால அந்த கேம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. முகின் ஃபர்ஸ்ட்டு கவினுடைய பேரை நாமினேட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா, கவின் அண்ணா எனக்கு நிறையா அட்வைஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் கூட எனக்கு அந்தளவுக்கு அட்வைஸ் பண்ண அவரே இப்போ தப்பு பண்ணிட்டுருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது, அதனால் நான் வந்து அவரை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு முகின் சொல்லி அவர் நாமினேட் பண்ணுறாரு. அதே மாதிரி தர்ஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லாஸ்லியாவை பேட்டரியை வந்து அவர் கழட்ட சொன்னார், மைக்குடைய பேட்டரியை. அவர் பேட்டரியை கழட்டினது மட்டும் இல்லாமல் லாஸ்லியாவையும் கழட்ட சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு, அதனால் நான் வந்து கவின் ப்ரோவை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு தர்ஷன் சொல்றாரு. அதே மாதிரி சேரன் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் உறுதியா இருக்கேன் கவினை தான் நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். காரணம், அவன் லாஸ்லியாவோட வந்து உறவு வளர்க்கறதுலயே கவின் வந்து குறியா இருக்காரு அப்படின்ட்டு சேரன் சார் வந்து ஒரு காரணம் சொல்லி நம்ம கவினை வந்து நாமினேட் பண்றாரு. இன்னொரு பக்கம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்டா வர்ற மாதிரி வந்து ரெண்டாவது ரவுண்ட்லயும் மறுபடியும் ஹவுஸ்மேட்டாவே வனிதா தங்கிட்டாங்க. இந்த ரெண்டு வாரமும் அவங்க பிக்பாஸ் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. இந்த வாரமும் எவிக்ஷன் கிடையாது, அடுத்த வாரம் முழுக்கவும் அவங்க தொடருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால இன்னும் என்னென்ன பூகம்பம்லாம் பிக்பாஸ் வீட்டில் வெடிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தொடர்ந்து பல்வேறு பிக்பாஸ் வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.